நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி 2020 கிரேட் 2 கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி ரிலேட்டடாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பா, என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாளில் என்னென்ன நடக்கும், ஈவெண்ட்ஸு ஃபஸ்ட்டு நாள்லேருந்து எத்தனை நாள் கழித்து ஈவெண்ட்ஸ் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எப்போ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நாம் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டே என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்ஸ் வந்து எத்தனை நாள் கழிச்சு நடக்கும், இல்லாட்டி ஈவெண்ட்ஸு அந்த 1500 மீட்டர் சிவி பிஎம்டி எல்லாமே சேம் டேலேயே ஒரு நாள்லேயே நடத்தி முடிச்சுருவாங்களா, இல்லை அந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்கிற மாதிரி 9 நாளாக நடத்தி முடிச்சுருவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நண்பா. ஸோ ஃபஸ்ட் நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பிஎம்டி பண்ணுவாங்க, அதாவது உங்கள் ஹைட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் ஹைட்டை மெஷர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் செஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து 1500 மீட்டர் ஓட விடுவாங்க நண்பா. 1500 மீட்டர் ஓட விட்ட பிறகு உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதாவது சிவி சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே இதுதான், இந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் நடக்கும். பிஎம்டி மெஷர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 1500 மீட்ரு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது மூணு மட்டும்தான் உங்களுக்கு அன்றைக்கி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் பின்னாடி ஒரு சீல் மாதிரி குத்தி அதில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணி அது அந்த டேட் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸுக்கான டேட்டு, கீழே வந்து சீல் வச்சு சிக்னேச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட்டில் உங்களை வர சொல்லுவாங்க, அந்த டேட்டில் தான் உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் இருக்கும் நண்பா. ஃபஸ்ட்டு டே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மட்டும்தான் நடக்கும் நண்பா, வேறு எதுவுமே நடக்காது, இந்த மூணு ப்ரோக்ராம் மட்டும்தான் நடக்கும். ஈவெண்ட்ஸ் எப்போ நடக்குன்னா, உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி போயிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, அன்றைக்கி உங்களை வர சொல்லுவாங்க. ஈவெண்ட்ஸ் வந்து எத்தனை நாள் கேப் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 5 ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் நண்பா ஈவெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. 5 ஆகஸ்ட்டுக்குள்ளே ஈவெண்ட் இருக்காது, 5 ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் 26ஆம்தேதி நீங்கள் இது மாதிரி போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து 5 ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் கேப்பில் கூப்பிடுவாங்க. அதுவே நீங்கள் ஜூலை 30 இல்லாட்டி ஆகஸ்ட் 1ஆம்தேதிக்கு மேலே நீங்கள் ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் ஒரு 5 நாள் இல்லாட்டி 4 நாள் தள்ளி கூப்பிடுவாங்க. இப்போ ரேண்டமாக கூப்பிடுவாங்க, கொஞ்சம் நீங்கள் முன்னாடி நீங்கள் போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை சீக்கிரம் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பின்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக போயிட்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக கூப்பிடுவாங்க. மேக்ஸிமம் 5 to 6 நாள் வந்து கேப் இருக்கும் நண்பா. அதே நீங்கள் 26ஆம்தேதி அட்டன் பண்ணிங்கன்னா 2 to 3 நாள் தான் கேப் இருக்கும் ஈவெண்ட்ஸுக்கு. அடுத்து பெண்களுக்கு எப்போ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்டுட்ருக்காங்க. பெண்களுக்கு எப்போ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே ஒரு சென்டரை தவிர்த்து மற்ற எல்லா சென்டர்லக்குமே ஜூலை 30க்கு மேலே வந்து பெண்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரே ஒரு சென்டர் தவிர்த்து அந்த ஒரு சென்டர் எது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலி சிட்டி சென்டர் நண்பா. ஸோ அந்த சென்டரில் மட்டும் 26ஆம்தேதியிலேருந்தே பெண்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிடுது. மற்ற சென்டரில் எல்லாத்துலேயுமே, மற்ற ரிமைனிங் இருக்கிற 19 சென்டர்லேயுமே பெண்களுக்கு வந்து ஜூலை 30க்கு மேலே இருந்து தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும் பெண்களுக்கு.